ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வைத்துள்ள 5 சவரன் நகைகளுக்கான கடன் தள்ளுபடி செய்ய அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? தமிழகத்தில் 7 தேதி புதிய முதல்வராக MK.Stalin பதவியேற்றார். அதற்கு முன்னதாக திமுக ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கான சிறந்த நலத்திட்டங்களை அமல்படுத்த உள்ளதாக அவர் வாக்குறுதி அளித்தார். அதன்படி அவர் ஆட்சி பொறுப்பேற்ற 5 முக்கிய திட்டங்களை அமல்படுத்த கையெழுத்திட்டார். மேலும் முன்னதாக கூட்டுறவு வங்கிகளில் மகளிர் சுய உதவிக்குழு கடன் ரத்து செய்யப்படும் எனவும், 5 சவரம் வரை நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் அதற்கு முன்னாலதாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அதே போல திமுக ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன், விவசாய கடன் ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை நகையை ரத்து செய்ய விரைவில் அரசாணை வெளியிடப்படும் என அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே விவசாயிகளின் 6 சவரன் நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போது 5 சவரன் நகை கடன் ரத்து செய்ய அரசாணை வெளியிடப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.